பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கு. அதாவது ட்ரெயின் டிராவல் அப்படின்னாலே ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. ஆனால் அதுக்கு மாறாக ஒரு நாளைக்கு சென்னை ரயில்வே கோட்டத்தில் சுமார் 3 பேர் உயிரிழக்கிறதா அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதோட புள்ளி விவரம் என்ன, இதை தடுக்கிறதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் ஈட்டும் சென்னை ரயில்வே கோட்டம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு. சென்னை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட வழித்தடத்தில் தினமும் 170 பேசஞ்சர் ட்ரெயின்கள், 587 லோக்கல் ட்ரெயின்கள், அப்புறம் 300 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் ஓடுது. இதில் ஒரு நாளைக்கு 11 லட்சம் பேர் பயணம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சென்னை ரயில்வே கோட்டத்தில் ரயில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகம். 2022 1097 பேரும், 2023 1252 பேரும், இந்த ஆண்டில் தற்போது வரை 827 பேர் ரயில் விபத்துகளால் இறந்திருக்கிறதா புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ட்ரெஸ்பாசிங்கும் ஃபாலிங் ஃப்ரம் ட்ரெயின்னா 75% டெத்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து 1/3 33%, 30-35% டெத்து வந்து எந்த ஸ்டேஷனில் நடக்குதுன்னா ஆல்ரெடி நமக்கு சப்வேவும் பிரிட்ஜும் இருக்கிற ஸ்டேஷனில் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக கொஞ்சம் கவனம் வச்சிருக்கணும். நிறையா பாட்டு கேட்டுக்கிட்டு ட்ராக் கிராஸ் பண்ணுறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டு ட்ராக் கிராஸ் பண்ணுறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே ட்ரெயினில் ஃபுட் போர்டில் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும். ப்ளஸ் ரயில்வேல என்ன சொல்கிறாங்க, லாங் டேர்ம் மெஷரில் ட்ராக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணணும். ஸோ யாரும் அதில் வந்து ரோட்டில் போகிற மாதிரி போகக்கூடாது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு என்ன மெஷர் சொல்கிறாங்கன்னா மெட்ரோ ரயில் மாதிரி கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த டோர்ஸ் இருந்தாலே வந்து விழாமல் இருப்பாங்க. விபத்து உயிரிழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு அம்சங்களுக்கு குறைஞ்ச அளவிலேயே ரயில்வே துறையில் நிதி ஒதுக்கப்படுவதா தெரிவிக்கிறாரு ரயில்வே பணியாளர்கள் சங்க நிர்வாகி இளங்கோவன். எங்கே முக்கியமான லைனை கிராஸ் பண்ணுறாங்களோ ஜனங்க, விபத்துக்கள் அதிகமாக நடக்குதோ அந்த இடங்களில் என்ன பண்ணணும்னா ஆர்பிஎஃப் போட்டு லைனை கிராஸ் பண்ணுறவங்கள பிடிக்கணும், அல்லது அவங்கள தடுத்து அனுப்பணும். ஆர்பிஎஃப் போடணும், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஆனால் உண்மை விஷயம் என்னென்னா ஆர்பிஎஃப் இந்தியாவில் 17,000 வேகன்சி இருக்குது. ஆர்பிஎஃப் வேகன்சியை ஃபில்லப் பண்ணி எல்லா இடங்கள்லையும் ஆளை போட்டு வேகன்சி ஃபில்லப் பண்ணால் பார்த்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆர்பிஎஃப் சாங்ஷன் பண்ணி அந்த அவங்கள நிறுத்தி இந்த பயணிகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதை தடுக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது பயணிகள் தண்டவாளங்களை கடக்காதவாறு 90% அந்த மாதிரி பகுதிகளில் கம்பி வேலிகள் போடப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ரயில்களில் தானியங்கி கதவுகள் போடப்படுவதன் மூலமாக இந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.